பாலஸ்தீன தனி நாட்டிற்கு ஆதரவாக ஈரானில் 2100 இடங்களில் பேரணி. அமெரிக்காவின் தொடர் பிரச்சாரங்களுக்கு கடும் பின்னடைவு. அதிர்ச்சியில் இஸ்ரேல். ஈரானில் பொருளாதார நெருக்கடி நிலவுவதாகவும் பாலஸ்தீனியர்களை ஈரான் பொதுமக்கள் ஆதரிக்கவில்லை என்றும் அமெரிக்க ஊடகங்கள் தொடர்ந்து பொய் பிரச்சாரத்தில் ஈடுபடும் நிலையில், அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக 2100 நகரங்களில் ஈரானியர்கள் ஒன்று திரண்டு தங்களது பாலஸ்தீன் ஆதரவு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளனர். சர்வதேச அல் குத்ஸ் தினத்தை ஒட்டி ஈரானின் பல்வேறு நகரங்களில் பாலஸ்தீனிய ஆதரவு அணிவகுப்புகள் நடைபெற்றன. இதில் மூத்த அதிகாரிகள், இராணுவ தளபதிகள் உட்பட லட்சக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். IRGC எனப்படும் இஸ்லாமிய புரட்சி இராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் ரமலான் ஷெரீப் கூறும்போது, அல் அக்ஸா வெள்ளம் விடுதலை வெள்ளமாக நிறைவடையும் என அறிவித்தார். மேலும் அவர் தெரிவிக்கையில், ஈரானில் 2100 நகரங்களில் இப்பேரணிகள் நடத்தப்படுவதாக கூறினார். டெஹ்ரானில் நடைபெற்ற பேரணியில் டமாஸ்கஸ் தாக்குதலில் உயிரிழந்த அதிகாரிகளுக்கு பிரார்த்தனை நடத்தப்பட்டது. இவ்வணிவகுப்புகளில் குட்ஸ் படைப்பிரிவின் பிரிகேடியர் ஜெனரல் இஸ்மாயில் ஹானி, ஈரான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் முகமது ராஜா அஸ்டானி, பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிஹாத் பொதுச் செயலாளர் ஜியாத் அல் நகாலா உட்பட பல தலைவர்கள் கலந்து கொண்டனர். இப்பேரணிகள் மூலம் ஈரானில் இருந்து லெபனான், ஈராக், சிரியா, ஏமன் ஆகிய நாடுகளின் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிற்கு எதிரான பிரிவுகள் ஒன்றுபட்டிருப்பதாக ஜியாத் அல் நகாலா தெரிவித்தார். சிரியாவில் ஈரான் இராணுவ தளபதிகளை கொன்றதற்காக பலமான அடியை இஸ்ரேல் எதிர்கொள்ளும் என ஈரான் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்தார். சர்வதேச அல் குத்ஸ் தினத்தை ஒட்டி 1979 ஈரான் தலைவர் சையது கோமானி தலைமையிலான ஈரான் அரசு பாலஸ்தீன விடுதலையை முன்னிறுத்தி அனுசரிக்க தொடங்கியது குறிப்பிடத்தக்கது.